பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அரிசி மாவுல காயெல்லாம் போட்டு ரொட்டி சுடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். சொர்க்கா கொஞ்சோண்டு துருவி எடுத்துக்கிறேன். தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன். கேரட் துருவி எடுத்துக்கிறேன். புதினா, சோய் கீரை கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி, சீரகம், பீர்க்கங்காய் வீட்டில் இருந்தது அதனால பீர்க்கங்காவும் துருவி எடுத்துருக்கிறேன், இது ஆப்ஷனல். இஞ்சி, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய், சுடுறதுக்கு எண்ணெய், இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு இருக்கிறேன். அரிசி மாவு போட்டுட்டு இருக்கிறேன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி போடக்கூடாது, ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காயில் எல்லாம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி எவ்வளோ நல்லா மாவு பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாவு இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு தவாவுக்கு எண்ணெய் பூசிட்டு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் கை ஈரம் பண்ணிக்கிட்டே பண்ணால் ஈஸியாக நம்ம தட்டிடலாம், இல்லைன்னா ஒட்டிக்கும் கைக்கு. பாருங்க இப்படி மெலிசா, நம்ம எவ்வளோ மெலிசு வேணும்னாலும் தட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் மேலே போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது தட்டு மூடிட்டு கேஸ் மேலே வச்சிடலாம். அது வேகிற வரைக்கும் இன்னொரு தவாவில் எண்ணெய் பூசிட்டு அதே மாதிரி இன்னொரு ரொட்டி தட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு ரொட்டி. பாருங்க இது வெந்து போச்சு. இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் பிடிக்கும், குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது பிடிக்கும் இது வேகிறதுக்கு. பாருங்க இப்படி டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். பாருங்க இது சர்விங் பவுலில் எடுத்து இதில் வேணும்னா நெய் போட்டு சாப்பிடலாம். இதுக்கு எதுவும் தேவை இருக்காது, சட்னி வச்சு சாப்பிடலாம், தொக்கு ஏதாவது இருந்தாலும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம், ஊறுகாய் வச்சு கூட சாப்பிடலாம். கலர்ஃபுல்லான டேஸ்டியான அரிசி மாவு ரொட்டி ரெடி.